பங்குனி உத்திரம் தைப்பூசம் திருக்கார்த்திகை போல வைகாசி விசாகம் என்பதும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இந்த வைகாசி விசாக தினத்தை இப்போவின் ஜலன் லாகட் பகுதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தினர் பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக கொண்டாடினர். சுமார் 100 பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் இவ்வாண்டு வழக்கத்திற்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்து தாமரை மலரில் தவழ்ந்த குழந்தையை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக இந்நாள் கருதப்படுகின்றது. மேலும் விசாக நட்சத்திரத்தில் கந்தன் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரிய நாளாக கருதப்படுகின்றது. எனவே இவ்வாண்டு பொது விடுமுறையில் இவ்விழா கொண்டாடப்படுவதால் ஆலயத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமாக காணப்படுவதாக ஆலய நிர்வாக உறுப்பினரான டாக்டர் வி ஜெயபாலன் தெரிவித்தார். இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் என்பது மிக பெரும் ஒரு வருடாந்திர விழாவாக, ஒரு காலத்தில் இங்கே வந்து வைகாசி விசாகம் என்றால் இப்போ நகரத்தில் ஒரு 6 நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இது இருந்தது. இப்போவுக்கு வந்து இன்னொரு தைப்பூசம் போன்றது வைகாசி விசாகம். இன்றைக்கு வந்து ஆலயங்கள் வந்து நிறைய வந்து விட்டதால் இன்றைய வைகாசி விசாக பெருவிழா இன்றைக்கு ஒரு நாள் விழாவாக, இரவு ரத ஊர்வலம், காலை வந்து பால்குடங்கள் மற்றும் காவடிகள் என்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று மதியம் வந்து இன்றைக்கு மாகேஸ்வர பூஜை அன்னதானம் நடைபெறும். இரவு 7 மேல் வடிவேலனின் ரத ஊர்வலமும் நடைபெறும் என்று டாக்டர் ஜெயபாலன் கூறினார். இதனிடையே காலையிலிருந்தே அதிகமான பக்தர்கள் காவடி மற்றும் பால் குடங்கள் ஏந்தி முருகப்பெருமானுக்கு தங்களின் நேர்த்தி கடனையும் செலுத்தி வந்தனர்.